ஒரு ஆங்கிலேய இன்ஜினியரை நம்ம தமிழ்நாட்டில் செலவச்சு கோயில் கட்டி பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டுடைய ஒரு 5 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் செழிப்பாக இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம். யார் இவர் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இவர் வேற யாரும் இல்லை, ஜான் பென்னிக்விக். பேரை கேட்ட உடனே உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். 1841 புனேல பிறந்தவர் தான் ஜான் பென்னிக்விக். ஆனாலும் இவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த இன்ஜினியர். நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா பொறியாளராக ஒரு அரசு வேலையில் இருந்திருக்காரு. அப்போ அவர் இருந்த மதுரை பக்கத்தில் இருக்கிற தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கொடூரமான வறுமை. காரணம் பார்த்தீங்கன்னா ஊரே தண்ணி இல்லாமல் வறண்டு போனது தான். அந்த டைமில் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையிலையும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்னத்தான் வறுமையிலே இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு தன் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆங்கிலேயர்கள். அதே மாதிரி ஜான் பென்னிக்விக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா யோசித்த விதமே வேறு. என்னத்தான் நம்ம வெள்ளையர்கள் அவங்க இந்தியர்களாக இருந்தாலும் நம்மளை மாதிரி அவங்களும் மனுஷன் தானே. அங்கே இருந்த மக்கள் குழந்தைகள் வறுமையில் வாடுறதை பார்க்க முடியாமல் தண்ணி இல்லாத அந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா சரிபார்க்கறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளானை போடுறாரு பென்னிக்விக். அதாவது அப்போ இருந்த முல்லை பெரியாறு பழைய நதி பார்த்திங்கன்னா மேற்கு பக்கத்துக்கு போய் தேவையில்லை கடல்ல போய் கலந்துட்டு இருந்திருக்கு. இந்த நதியை கிழக்கு பக்கம் திருப்பி ஒரு டேம் கட்டினா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு பென்னிக்விக். அப்போ இருந்த ஆங்கிலேய அரசு கிட்ட எப்படியோ பேசி நிதி வாங்கி ஒரு அணையை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் திடீர்னு வந்த வெள்ளப்பெருக்குனால பாத்தீங்கன்னா கட்டுமான பணியில இருந்த மொத்த அணையும் அடிச்சிட்டு போயிருச்சு. அப்பவே அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா இப்போ வரையும் ஒரு 5 மாவட்டங்கள் வறுமையில தான் கண்டிப்பா இருந்திருக்கும். கொஞ்சம் கூட யோசிக்காத ஜான் பென்னிக்விக் பாத்தீங்கன்னா தன்னோட 2.5 லட்சம் ஏக்கர் சொந்த நிலத்தை வித்து மறுபடியும் அணையை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு மதிப்புப்படி 2.5 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது 1000 கோடி ரூபாய்க்கு மேல கண்டிப்பா வருங்க. இறுதியா ஜான் பென்னிக்விக் 8 வருஷம் உழைப்புக்கு பிறகு அந்த டேமை கட்டி முடிக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற முக்கியமான முல்லை பெரியாறு அணை. இவ்வளவு கஷ்டப்பட்டு தன் செலவுல கட்டின அந்த அணைக்கு பாத்தீங்கன்னா தன் பேரை கூட வைக்காம அந்த அணைக்கு முன்னாடி இருந்த முல்லை பெரியாறு நதி அப்படிங்கிற அந்த பேரையே பாத்தீங்கன்னா அந்த டேமுக்கும் வச்சுக்கிட்டாரு அந்த மாமனிதர். சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் தண்ணி கொடுத்து செழிப்பா இருக்க காரணம் ஜான் பென்னிக்விக் கட்டின அந்த ஒரு முல்லை பெரியாறு அணை தாங்க. இப்படிப்பட்ட அந்த ஊர் மக்கள் சில வச்சு கொண்டாடமையா இருப்பாங்க. இவரை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you, bye bye.